வணக்கண்ணேர்களே டேன் தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழின் நிகழ்ச்சியிலே இடம்பெறுகின்ற இந்த இயற்கை வழி என்கின்ற நிகழ்ச்சி ஊடாக நீங்கள் நாளாந்தம் பல்வேறுபட்ட விவசாய தகவல்களை அதில் மிக முக்கியமாக இந்த வீட்டுத் தோட்டம் செய்வதிலே இருக்கின்ற பிரச்சனைகள் அதை செய்வதில் ஏற்படுகின்ற சவால்கள் தொடர்பான பல்வேறுபட்ட விடயங்களை இயற்கை வழியிலே எதிர்கொள்வது தொடர்பான விடயங்களை அறிந்து வருகின்றீர்கள் இந்த வகையிலே இப்பொழுது அண்மைய நாட்களிலே இந்த எங்களுடைய வீடுகளினே நாங்கள் வீட்டுத்தோடன் செய்கின்ற போது கூடுதலாக ஒரு மரபார்ந்த ரீதியிலே கத்தரி மிளகாய் வெண்டி தக்காளி பயற்றை போன்ற பயிர்களைத்தான் செய்வோம் ஆனால் இங்கே இந்த நாட்களிலே நாங்கள் இவற்றுக்கு மேலதிகமாக பல்வேறுபட்ட பயிர்களை கூடுதலாக நாங்கள் சந்தையிலே சென்று இங்கிலீஷ் மரக்கறிகள் என்று சொல்லி வேண்டுகின்ற இந்த கோவா முள்ளங்கி பீட்ரூட் போன்ற பயிர்களையும் வீட்டுத் தோட்டத்திலே செய்து பயன்பெற முடியும் மேல் ஒரு பெரிய தோட்டத்திலே செய்து அவற்றிலிருந்து பயனை எடுப்பது கடினமாக இருந்தாலும் கூட வீட்டிலே சூழலுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சிறிய அளவில் செய்து இவ்வாறான பயிர்களையும் செய்து எங்களுடைய தேவைக்கு பயன்படுத்தி கொள்ளலாம் என்கிற விடயங்களை கூறி வருகின்றேன் அதிலே மிக முக்கியமாக இந்த கோவா வீட்டிலே கோவாவை பயிரிட்டு பயன்பெறுவது தொடர்பான விடயங்களை சொல்லி வருகின்றேன் அதிலும் இந்த கோவாக்கு கோவாவை நாங்கள் பயிரெடுக்கின்ற போது மிக முக்கியமாக இந்த இலைக்கோவா வீட்டுத் தோட்டத்தில் செய்கின்ற போது இலைக்கோவாவை பயிரிட்டால் சிறந்ததாக இருக்கும் என்னென்று சொன்னால் நாங்கள் மற்ற கோவாக்களுக்கு கூடுதலாக இந்த புழுக்கள் பூச்சிகளுடைய தாக்கம் அதிகம் இலைக்கோவாவை நாங்கள் நீர் பரிகாரணம் செய்து ஓரளவு பாதுகாத்து கோ எங்களுக்கு தேவையான கோவா இலைகளை பிடிங்க பிடுங்கி எடுக்கலாம் அதில் பல்வேறுபட்ட நோய்கள் இருக்கின்றது கோவானத்தை போன்ற பிராணிகள் இருக்கின்றது என்று பல்வேறுபட்ட இலையரி புழுக்கள் போன்று பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இந்த

காலப்போக்கிலே குண்டாந்தடி வடிவத்துக்கு வடிவமாக மாறிவிடும் அதனுடைய இலைப்பகுதிகள்லாம் மேலே மேலே செல்ல செல்ல கூடுதலான இலைகள் அழுகி அழுகி கீழே விழுந்து விடுவதனால் இவ்வாறு அதனுடைய தோற்றம் குண்டாந்தடி தோற்றத்திலே வருகின்றது இது கூடுதலாக அந்த வேர்பகுதியிலே ஏற்படுகின்ற முடிச்சுக்கள் வேர்முடிச்சுக்களினாலே அதிகமாக இந்த நிலைமை ஏற்படுகின்றது உண்மையில் இந்த குண்டாந்தடி நோய் ஏற்படுகின்ற போது உண்மையில் நாங்கள் ஆரம்பத்திலே அவற்றை கண்டு பல்வேறுபட்ட பரிகரணங்களை செய்து கொள்ள முடியும் வேர்முடிச்சு ஏற்படுகின்ற போது வேர்முடிச்சினாலே ஏற்படுகின்ற தாக்கங்கள் தான் இதற்கு காரணம் அதேன் குண்டாந்தடி வடிவத்திலே வருகின்றது என்று சொன்னால் அந்த இலைகள் அழுகி அழுகி கீழே விழுவதனால்தான் அதனுடைய தண்டு பகுதி குண்டாந்தடி வடிவத்திலே இருக்கின்றது அதனால்தான் இதனை குண்டாந்தடி நோய் என்று சொல்கின்றார்கள் இதற்கு நாங்கள் இனிய பயிர்களுக்கு செய்வது போல பரிகரணங்களை செய்து கொள்ள முடியும் உண்மையில் இந்த மாட்டுச் சிறுநீர் என்பதை நாங்கள் நாளாந்தம் தெளித்து வருகின்ற போது அல்லது நிலத்திலே ஊற்றி வருகின்ற போது இதனுடைய தாக்கம் குறைவாக இருக்கும் அதே நீர் நீர்ப்பரிகரணம் அதாவது இது வெப்பநிலை அதிகரிக்கின்ற காலங்களில் ஏற்படுகின்றதனால் உண்மையில் வெப்பத்தின் காரணமாகத்தான் அந்த இலைகள் அழுகி அழி அதாவது கரத்து காய்ந்து கீழே விழுகின்ற நிலைமை வெப்பநிலை அதிப்ப அதிகரிப்பினால்தான் ஏற்படுகின்றது எனவே நாங்கள் அந்த வெப்பநிலை காலங்களிலே ஓரளவு குளிர்ச்சியான பகுதிகளிலே இந்த கோவாவை பயிர வைத்துக்கொள்ள வேண்டும் அதே போல் நீரை அதாவது நீரை நாங்கள் தெளித்து வருகின்ற போது அந்த வெப்பமான நேரங்களில் வெப்ப வேலைகளில் நீரை மேற்பகுதியிலே தெளித்து வருகின்ற போது அந்த வெப்பத்தினால் ஏற்படுகின்ற தாக்கம் குறைவாக இருக்கும் எனவே இவ்வாறான நடவடிக்கைகளை செய்து நீங்கள் இந்த குண்டாந்தோடி நோயிலிருந்தும் உங்களுடைய கோவாப்பயிரினை பாதுகாத்து கொள்ள முடியும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்